தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு. எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். காங்கிரஸால் 100 இடங்களில் கூட வெற்றி பெற முடியவில்லை என பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி மக்களிடம் எடுபடவில்லை எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் பாஜகவிற்கான வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை. டெல்லியில் மோடி பதவியேற்பு விழாவுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. 8000 இருக்கைகள் அமைக்க திட்டம். உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர் பிரதமர் மோடி. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு புகழாரம். வரும் காலங்களிலும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் இடையே கூட்டணி தொடரும். பாஜக எம்பிக்கள் கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேச்சு. டெல்லியில் நாளை கூடுகிறது காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுலை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு. பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு ஜாமீன். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. நிதிஷ்குமார் தலைமையில் இன்று எம்பிக்கள் கூட்டம். அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். வெற்றி பெற்ற வயநாடு தொகுதியில் இருந்து விலக ராகுல் காந்தி திட்டம். பிரியங்கா காந்தி அதே தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட ஆம் ஆத்மி முடிவு. அமைச்சர் கோபால் ராய் அறிவிப்பு. நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக பிரியங்கா காந்தி புகார். மறுதேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யவில்லை என தகவல். தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மாதவரம் பண்ணையில் பணியாளர் பற்றாக்குறையால் ஆவின் பால் விநியோகம் முடக்கம். சுமார் 2 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக தகவல். வேதாரண்யத்தில் பெய்த கனமழையால் உப்பு உற்பத்தி பாதிப்பு. 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2,500 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு உயர்ந்தது. மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது லாரி மோதி விபத்து. 2 பேர் உயிரிழப்பு.